भगवान् वेङ्कटनाथार्य कवितार्कीटेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निषद्धां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான காவியமான இப்பொழுது நாம் பிரதமாஸ்வாசத்தில் 28வது ஸ்லோகம் அனுபவிக்க இருக்கின்றோம். இப்பொழுது காஞ்சி பிரகரணம் போகணும் லங்கைக்கு என்பதை பற்றி, அதில் முதல்ல திருவேங்கடமலையை பற்றி சொன்னார், அப்புறமா காஞ்சியை பற்றி சொன்னார். காஞ்சிபுரத்துக்கு போகணும்னு சொல்கிறார். சொல்லச்சு ஒவ்வொரு திவ்யதேசத்துக்கும் அதை பார்க்கணும், பார்க்கச்சேயே பெருமாள் எழுந்தருள் இருக்கிற திவ்யதேசத்துக்கு அதை தூரந்தே சேவிக்கணும், அது பார்க்கணும், தரிசனம் பார்த்த உடனே பிரணமனம் சேவிக்கணும். அதுக்கப்புறமா வழியில் நடந்து வந்ததுனா வழியில் வந்ததுனால ஒரு களைப்பாறுதல், அதுக்கப்புறமா அங்கே எதனா என்ன ஹம்சத்துக்கெல்லாம் ஜலபட்சியாக போயிட்டு அப்படினாலும் ஹம்சத்துக்கெல்லாம் ஜலம் இருக்கிற நீர்நிலையில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆகையால் அந்த நீர்நிலைகளில் ஸ்நானம், அப்புறமா அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற தேவாலய தரிசனம், அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் சேவிக்கிறது, பிராட்டியை சேவிக்கிறது, அவளுக்கு தங்களால் முடிந்த கைங்கரியத்தை பண்ணுறது, இப்படி சொல்லிட்டு வர. இப்போ இந்த காஞ்சி விஷயத்தில் சொல்லச்சே முதல்ல காஞ்சியினுடைய தரிசனத்தை சொல்ல சொல்கிற, அதே மாதிரி திருமலைக்கும் சொல்லச்சே முதல்ல பார்க்கச்சே அந்த அந்த மலையை பார்க்க போகிறேன்னு சொல்லி அந்த மலையை சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துலையும் துண்டீராட்சம் ததனமகிதம் தீர மண்டலத்தை பார்க்கறதுலேயே ஒரு விசேஷம், அதில் சத்யவிரத க்ஷேத்திரம் இருந்துட்டுருக்கு. அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்றதெல்லாம் சொன்னார். அப்போ முதல்ல தரிசனம், அந்த க்ஷேத்திர தரிசனத்தை சொல்லி சொன்னார். நானா ரத்னை ரூபஜித குணான் நித்திய சங்கீதநாதான் திருஷ்யதே சத்யகாமகான்னு அங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அங்கே போன உடனே தாமாசீதன் பிரணம நகரியும் பக்தி நம்ரேணம் மூர்த்தனா அப்படியே போகாத அந்த திவ்யதேசத்தை தூரேந்து பார்த்த உடனேயே அங்கே இருக்கிற திவ்யதேசத்தையே சேவிச்சுட்டு போனோம், அந்த பெருமாளையும் மனசில் நினச்சிருந்து தூரேந்தே சேவிக்கணும் என்ன இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தேன். இப்போ சிரம பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிற இந்த 28வது ஸ்லோகத்தில், மந்தாபூதா ததனு மகிதா நிஸ்ருதூத ஷண்டாத் பார்ஸ்வே தஸ்யாஹ பசுபதி சிரச்சந்திர நீஹாரவாஹி தூராத் ப்ராப்தம் பிரியசகமிவ த்வாமுபைஷ்ய கம்பாபாத கமலவனிகா காமுகோ கந்தவாஹ. முப்பட்டு வந்து சேர்றது இந்த ஹம்சபக்ஷி திருவேங்கடமலையில் அங்கே ஏறிங்க, அங்கே பெருமாளை சேவிச்ச உடனே அந்த பெருமாளுக்கு எதனா கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னேன், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின உடனே அங்கே பக்கத்தில் ஒரே சுவர்ணமுகி நதி போயின்ட்டு இருக்கு. இந்த சுவர்ணமுகி நதியில் மழை காலம் முடிஞ்சு அங்கங்கே திட்டு திட்டாக மணல்லாம் இருக்கிறதுனால அந்த மணலில் நல்ல ஒரு
சிரம பரிகாரம் பண்ணிண்டு இந்த அம்சம் அங்கேருந்து கலந்துருக்கு. இப்போ இங்க அங்கேருந்து சிரம பரிகாரம் பண்ணிண்டு இங்க காஞ்சிக்கு வந்த என்ன பக்கத்துல இருக்கன்னு எத்தனையோ மைல் தூரத்துல இருக்கு. அவ்வளோ தூரம் வந்ததுனால தூரேந்து காஞ்சியை பார்த்த உடனே அதை சேவிக்க வேண்டி போயிட்டு சேவிக்கிறது, அதை கொண்டாட வேண்டி பார்க்கறது, சேவிக்கிறது, இதெல்லாம் பண்ண இப்போ இந்த சிரம பரிகாரம் பண்ணிக்கணுமே. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே என்ன இடம் இருக்கு, இங்கே எதனா ஜலம் இருக்கா, நதி இருக்கா, என்ன இருக்குன்றதை பற்றி இப்போ சொல்ற அம்சத்துக்கு எந்த விதமான சிரம பரிகாரம் நடக்கும்ன்றத. தனு மந்தாதூதாத் மஹிதோ நிசிருதூதாத். இதுக்கப்புறம் போன எனக்க அந்த இடத்துல நல்ல காத்து ஒன்ன வந்து சேரும். அந்த காத்துனாலேயே ரொம்ப உனக்கு ரொம்ப உபச்சாரம் ஏற்பட்டதாக ஆயிடும், நீ சந்தோஷமா இருக்கலாம் இந்த காத்துனாலேயேன்னு அர்த்தம். காத்து தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆயாசமா நடந்து வரச்சு வந்தாள்னாக்க நல்ல காத்து ஜில்லுன்னு காத்து வீசிட்டுனாக்க அது சந்தோஷமா இருக்கும் நமக்கு. காத்து இல்லாத ரொம்ப ரொம்ப ஒரே புழுக்கமா இருந்ததுன்னா ரொம்ப மேல நடக்கவே முடியாது. தேவபெருமாள் உற்சவத்துல வரப்போறது, அடுத்த வாரம் இன்னும் ஒரு மாசத்துல வரப்போறது. அந்த உற்சவங்கள்ல என்ன ஆகும்னா சில சமயங்கள்ல கத்திரி வெயிலும் போது உற்சவம் வரும். காத்தால வேலை கூட ஓரளவு குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்கும். சாயங்கால வேலை இந்த சிம்மான மாதிரி சில உற்சவங்கள்லாம் 5:30 பெருமாள் எழுதிடுவேன். பெருமாள் எழுநர்னா கூட ராத்திரியான கூட திரும்பி வரச்சே கூட இந்த மத்தியானத்தினுடைய தாபம் அப்படியே சமமா இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா கோடை காலத்து மழை பெய்யும். மழை பெஞ்சதுனாக்க அதுவும் சாயங்காலம் மழை பெஞ்சிட்டு அந்த திரும்பி வரைச்சு ஜில்லுன்னு காத்தடிக்கும். அந்த காத்தடிச்சதுனாலே நமக்கு நடந்து வர சிரமமே தெரியாது. அதே மாதிரிதான் ஹம்சத்துக்கும் இந்த ஜில்லுன்னு ஒரு காத்து வரப்போறது. அந்த காத்தை பார்த்தோம்னாக்க உனக்கு அந்த காத்து உன் மேல பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உனக்கு எல்லா சிரமம் வழி களைப்பு மொத்தம் போயிடும் என்பதாக சொல்லி சொல்ற. தஸ்யாஹ பார்ஸ்வே மந்தாவதூதான். இந்த இடத்துல ஒரு விசேஷம் இருக்கு. அங்க என்னன்னா ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்கு. மாந்தோப்புல இருந்து காத்து அடிக்கிறது. அந்த மாந்தோப்புல இருந்து வர காத்தெல்லாம் ஜில்லுன்னு இருக்குமா. மந்தாதூதா ததனு மகிதோ நிஸ்ருதா சூத சண்டாது. சூத சண்டம்ன்றது இந்த இடத்துல மாந்தோப்பு சொல்ற. அந்த மாந்தோப்புல இருந்து வந்ததான அந்த காத்தானது. அங்கே இன்னொரு விஷயமும் இருக்கு அந்த இடத்துல. இப்ப இது திருப்பதியிலேருந்து அந்த பாகத்திலேருந்து வந்துட்டு இருக்க இப்ப காஞ்சியினுடைய உத்தர பாகம் வடக்கு பக்கத்திலேருந்து வந்துட்டு இருக்கிறது இந்த அம்சம். திருப்பதியிலேருந்து வரதுனால அந்த உத்தர பாகத்துல ஏகாம்பரேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கு. எல்லாரும் சொல்லுவா ஏகாம்பரேஸ்வரன் இல்லை, ஏகாம்பரேஸ்வரன் இல்லை, ஏகாம்பரேஸ்வரன்னு பேர். ஆம்ரம், ஆம்ரம்னாக்க மாமரம். ஒரு மாமரத்து கீழே இந்த ஒரு பிராச்சீனமான சொல்றது. அது அங்க பக்கத்திலேயே திவ்யதேசமும் இருக்கு. அந்த கோவில் உள்ளேயே பெருமாளும் எழுந்தருள் இருக்கு. அங்கதான் நிலாத்துன்றதுன்னு அந்த இடத்துல ஒரு பெருமாளும் திவ்யதேசம் பெருமானும் எழுந்தருள் இருக்கு. அற்புதமான சேவை அங்க இடத்துல. அந்த ஏகாம்பரேஸ்வரருடைய தலையில சந்திரன் இருக்கிறபடினால சந்திரன் எப்பவுமே பனி இருக்கும். சந்திரன் இடத்துல ஹிமம்ன்றது பனி.
அந்த சந்திரனோட தலையில இருந்ததுக்கு அந்த குளிர்ச்சி பனி அந்த சம்பந்தமும் ஏற்பட்டு போறது இந்த மாந்தோப்புல இருந்து வர காத்து பசுபதி பார்ஸ்வே தஸ்யா பசுபதி சிரச்சந்திரநீஹாரவாஹி பசுபதி சிரச்சந்திரநீ மாந்தோப்புல இருந்து முள்ள முள்ள காத்தடிக்கிறது அதுவே ஜில்லுன்னு தான் இருக்கு அதுக்கு மேல அங்க ஏகாம்பரேஸ்வரர் இருக்கு ஏகாம்பரேஸ்வரனுடைய தலையில சந்திரன் இருக்கிறபடினால சந்திரன் இடத்துல எப்பவுமே பனி இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் அந்த குளிர்ச்சியும் இந்த காத்துல சேர்ந்துடுறதுதான் தூராத் பிராப்தம் பிரிய சகமிவ துவாமுபேஷ்யத்யவசியம் கம்பாஹ பாதஹ கமலவனிக காமுகோ கந்தவாஹ கம்பாஹ பாதஹ கமலவனிக காமுக இங்க கம்பைன்னு ஒரு ஆறு வேகவதிக்கே பல பிரிவுகள் உண்டு அது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன் அதுக்கு முன்னே இந்த இந்த கம்பன் ஒரு ஆற்றினுடைய ஒரு கிளை வேகவதியினுடைய ஒரு கிளையாறு அதெல்லாம் நிறைய தாமரை காட்டுலாம் இருக்கு அந்த தாமரை காட்டுல வாழ் பகவானுக்கு ஒரு ஆசையம் தாமரை வாசனை மொத்தத்தையும் வாயு பகவான் எத்துண்டு கந்தமாக இந்த காற்று தூரா பிராப்தம் பிரிய சகமிவ ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு தோழனை வரவேற்பது போல சுவாமுன்னை உபேஷதி உன்னை அழைக்கும் உன்ன அப்படியே அந்த காத்தை உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும் உன்னை வரவேற்கும்னு அர்த்தம் இருக்கு இங்க ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற தூராத் பிராப்தம் பிரிய சுகமிவ பிரிய சுகமிவ துவாமுபேஷ்யத்யவசியம் தூராத் பிராப்தம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிற பிரிய சகம் சுவாமி தேவ பெருமாள் மங்களாசாசனம் பண்ற புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு அந்த மங்களாசாசனம் பண்றதுக்கு சுவாமி தேசிகன் எழுந்திருந்தேன்னு செய்யே தேவ பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது தூராத் பிராப்தம் பிரியசகம் இவன்றது அங்க அப்படியே அந்த இடத்துல சொல்லி சொல்லலாம் அவர் ஐக்கியம் வரத்துக்கு இப்ப வர இப்ப விதேசத்துல இருந்துட்டு இருக்கான் எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்துட்டு இருக்கான் டெல்லியில இருந்துட்டு இருக்கான் நம்மளுடைய தோழம் வரான்னு சொல்லி சொன்னாக்க நாம என்ன பண்ணுவோம் அந்த ஏர்போர்ட்டுக்கே கார் எடுத்துட்டு போய் அங்க போய் அவனை வர வைப்போம் நம்ம அந்த மாதிரி பெருமாள் தேவ பெருமாள் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றதுக்கு எழுந்துருள் பண்ண போறேன்றதுக்காக வரப்போறேன்றதுனால தூரா பிராப்தம் பிரியசகம் இவ ரொம்ப நாள் கழிச்சு இங்க ஏழு ஒரு வருஷமா போறது நாம போய் அவரை பார்க்க போறோம் அவ்வளவு சந்தோஷமா அவருக்கு தன்னுடைய வாகனத்தையே கொடுத்து அனுப்புகிறேன் தன்னுடைய தங்க பல்லக்கு கொடுத்து அனுப்புகிறேன் இதில் வரட்டோன்னுட்டு இதுக்கு அதோட மாத்திரமில்ல தூரா பிராப்தம் பிரியசகம் இவன்னதுக்கு அங்கேருந்து பெருமாள் சுவாமி தேசிகன் எழுந்திருந்தேன்னாக்க தன்னுடைய பரிஜனங்கள் பரிச்சதங்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேன் இங்க இருக்கிற பார்த்தோம்னா அங்கேருந்து போன உடனே இங்க இருக்கிற மணிக்கார் போய் அந்த சீகாரியம் பண்ணிட்டு இருக்கிற துரந்தரா இருக்குவா இங்க இருக்கிறவா போய் தேசிகன் ரிசீவ் பண்ணுவா அந்த இடத்துல இந்த தாண்டி கட்டுத்தருள வரைச்சே பெருமாள் இந்த தன்னைத்தருக்கு தேசிகன் வரத்துக்கு முன்னையே அங்க போய் ரிசீவ் பண்ணிப்பா தேவப்பெருமாளுடைய பரிஜனங்கள் உடல் திருச்சின்னம் வாத்தியம் எல்லாம் தேவப்பெருமாளுடைய பரிஜனங்கள் பரிச்சதங்கள் தேவப்பெருமாளுக்கே இருக்கக்கூடியதான சத்திரம் சாமரம் இப்படி என்னென்னலாம் உண்டோ எல்லாம் பார்த்தோம்னாக்கா வாசல்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த தன்னைத்தரம் முழுக்க ஒவ்வொரு கிட்ட 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 அங்கங்க மாவள தோரணங்கள் அப்பா உனக்கோசம் தான் காத்துருக்கேன் காத்துருக்கேன்ற மாதிரி அவரை வரவழிக்கிறதுக்கு அதிர்வேடு முழுங்க பாட வான வேடிக்கையோட
அங்க பெருமாள் தேசிகன் உள்ள நுழையிறதுக்க அதுவே ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கும். அது எல்லாம் தூரா பிராப்தம் பிரயோசனம், ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கிற தோழனை அனுபவிக்கிற மாதிரி பண்றார் பெருமாள். உள்ள வந்தா இப்ப சொன்னா சரி, தன்னுடைய அச்சக்காலு தான் அவருக்கும் அச்சக்கால், அவளுக்கு வேற அச்சக்கால் கிடையாது, தேசிகனுக்கு வேற கிடையாது, அங்கிருந்து பண்ணியாச்சு. தேசிகன் தன்னுடைய ஸ்வரூபத்துக்காக அங்கங்க மங்களாசாசனம் பண்ணி ஒவ்வொரு இதுவா மங்களாசாசனம் பண்ணிட்டு தேவப்பெருமாள்கிட்ட போறேன்றது வேற விஷயம். அப்ப கடைசியில தேவப்பெருமாளை போய் மங்களாசாசனம் மலையில போய் மங்களாசாசனம் பண்ண பிற்பாடு அங்க விசேஷமான ஒரு அனுகிரகம், அவரோட கூட பிரியாமல் இருந்துருக்கிறது, கிட்ட இருந்து தழுவிக்கிறது, தூரா பிராப்தம் பிரயோசகம். அவ கிட்ட வந்துட்டாள்னாக்கா அங்கேருந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வரச்சேயே அணைச்சிக்கிறாள். அந்த மாதிரி கிட்டக்க வந்து அங்க கர்ப்ப கிரகத்திலேயே மங்களாசாசனம் பண்றது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க தன்னுடைய எல்லா விதமான ஒரு கௌரவங்களை சுவாமிக்கு பண்றது, இதுவும் பிரியசகம் இவ. இது எல்லாத்துக்காட்டிலும் இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, தேசிகன் தன்னுடைய இடத்துக்கு திரும்பி கிளம்பச்சே அவரும் பின்னாடியே வந்து இவ ரெண்டு பேரும் ஒன்னா போறது, அது தூரா பிராப்தம் பிரியசகம் இவ. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற ஒரு சகம் அவன் தன்னோட இருந்த பிற்பாடு அவனை கொண்டு விடுற கீழ வரைக்கும் கொண்டு விட்டு ஒரு பிரியாவிடை நடந்துக்கிறது. இதெல்லாம் தூரா பிராப்தம் பிரியசகம் இவன்றதுக்கு அர்த்தம். இப்போ இந்த தேசிகன் விஷயத்துல தான் அனுபவிச்சத தனக்கு ஏற்படுற தேவப்பெருமாள் விஷயமா தேவப்பெருமாள் இடத்துல ஏற்படுறதற்கு இந்த அனுபவம் மொத்தத்தையும் இங்க தேசிகன் ஹம்சத்துக்கு கிடைக்கிறதாக சொல்லி சொல்ற. இந்த கந்தவாகம் இந்த ஏகாம்பரேஸ்வரன் தலையில் இருக்கிற சந்திரனுடைய குளிர்ச்சியோட கூட சேர்ந்து இருக்கிற நல்ல வாசனையோடு இருந்துருக்கிற கந்தவாகமானது காத்தானது ரொம்ப தூரத்துலேருந்து வந்த பிரிய சகனை எப்படி தழுவிண்டு சந்தோஷமாக கொண்டாடுமோ எதிர்நோக்குமோ அந்த மாதிரி இந்த காத்து உன்னை கொண்டாடி உன்னை எதிர்நோக்கி இருக்கும். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், உன்னுடைய வழி சிரமம் மட்டும் போயிடும் என்று சொல்கிற. பசுபதி தூராத் பிராப்தம் பிரியசகமிவ த்வாமுபேஷ்யத்யவஸ்யம் கம்பாபாய கமலவனிகா காமுகா கந்தவாஹா ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோ வாதி. சத்கர்ம நிரத்தை நல்ல காரியம் கணக்கு பண்றவாளா இருந்தாள்னாக்க யதா விருட்சஸ்ய சம்புஷ்பிதஸ்ய தூராத் கந்தோ வாதி ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோ வாதி. உபனிஷத்து ஒரு மரத்துல புஷ்பம் நல்ல வாசனையுள்ள புஷ்பங்கள் புஷ்பிச்சதுன்னாக்க தூராத் கந்தோ வாதி, ரொம்ப தூரத்திலேருந்து அந்த புஷ்பங்களுடைய வாசனை எல்லா இடத்துலையும் பிரசரிச்சிருக்கும், தூரத்திலேருந்தே அந்த வாசனை தெரியும். அதே மாதிரிதான் ஏவம் புண்ணியத்தை கர்மனகா தூராத் கந்தோவாதி, நல்ல காரியம் பண்றவாளாக இருக்கிறவாள்னா அவளுடைய பெரு எல்லா இடத்துலையும் விசேஷமாக இருந்துருக்கும். அப்பதான் இந்த இடத்துலையும் சொல்ற தூராத் பிராப்தம் பிரியசகம் இவ துவாமுபேஷ்யத்யவசியம், ரொம்ப தூரத்திலேருந்து வந்து விஷயம் என்னன்னு கேட்ட, இதுக்கு முன்ன திருமலையில எம்பெருமானுக்கு பரிச்சரியெல்லாம் பண்ணும்படியாக நியமிச்ச இந்த ஹம்சத்தை
அப்போ உடனே சந்திரமுகி நதியில கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிட்டாச்சு. சுவர்ணமுகி நதியில, சுவர்ணமுகி நதியில இருந்து நேர எங்கேயும் தங்காத நேர அது தூராத்து ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு இடத்துலயும் இளைப்பாராமல் நேரம் வந்ததுனால ஒண்ணு பிரியசகம் இவ. சக சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க சமான சுக துக்கம் பிரீதி பாத்திரம் மித்திரம் இவ. நமக்கு ஒரு விஷயத்துல அதாவது ஒத்த கருத்தோட இருக்கிறது சமான சுக துக்கம். ஒத்தனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா தனக்கும் கஷ்டம் வந்ததா நினைக்கிறது, ஒத்தனுக்கு சந்தோஷம் வந்ததுன்னாக்கா தனக்கும் சந்தோஷம் வந்ததா நினைக்கிறது. ஜெகனேஷு மனுஷியானாம் பிரசம் பவதி துக்கிதா, உற்சவேஷு மனுஷியானாம் பிதே. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனை பத்தி சொல்ற, யாருக்கான ஒரு கஷ்டம் வந்துட்டுனாக்கா ராமர் என்ன நினைப்பேன், பிரசம் பவதி துக்கிதா, ஐயோ ஐயோ பாவம் அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துட்டு கஷ்டம் வந்துட்டுன்னு பிரசம் பவதி துக்கிதா. உற்சவேஷு மனுஷியானாம் பிதேவ பரிணாதுல இருக்கிற ஒரு பசங்களுக்கு, இப்ப ஊர்ல இருக்கிறவா ஒரு பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான் பரீட்சையில, உத்தமோத்தமா பரீட்சையில பாஸ் பண்ணிட்டான், மெடல் வாங்கிட்டான், பின்ன எல்லாருக்காட்டிலும் முதல்ல சந்தோஷப்படுறது பிதா, அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தை நன்மையும் பார்த்து சந்தோஷப்படுறது அப்பாவுக்கு ஏற்படுறது. அதே மாதிரி ராமருக்கு சந்தோஷமா இருக்குமோ, இப்படி அவர்களுக்கு வர சிரமத்தை தனக்கே சிரமம் வந்த மாதிரி நினைக்கிறதும், அவளுக்கு வர சந்தோஷத்தை தனக்கே சந்தோஷமாக நினைக்கிறதும் இருக்கிறது இருக்க, இதுதான் தோழமை, இதுதான் சச்சித்துவம் என்பதாக சொல்றது. இப்படி பிரீதி பாத்திரமாக இருக்கிற மித்திரம் மாதிரி உபயிஷதி, உனக்கு உபச்சாரம் பண்றது, உனக்கு உபச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு கந்தவாகான்றதுக்கு விசேஷணமா மகிதகான்ற ஒரு வார்த்தையை சொல்லிருக்க, மந்தா தூதா ததனு மகிதோ நிசுதூதாத்து சூதசண்டாத்து நிசிருதா, அந்த மான் தோப்புலேருந்து முள்ள முள்ள வந்தது வெளிக்கிளம்பினது மகிதா கந்தவாகா. அதுக்கு பெரிய கொண்டாட்டம் மகத்துவம் என்னத்தினால அப்படின்னா, அந்த வம்சம் வித்யே இவைகளால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் ஏற்படுது. சத்வம்சத்துல சேர்ந்தவா நல்ல படிப்போடு நல்ல ஞாதாவாக இருந்தாங்கனாக்கா அவளை எல்லாம் மகான்னு சொல்லி சொல்ற. இது வஸ்திராலங்காரங்கள்லாம் இருந்துன்னாக்கா இந்த அலங்காரங்கள்லாம் சாதாரண விஷயம், இது எல்லாரும் படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் பண்ணிக்கிறான். ஆனா இந்த படிக்கிறதும் ஆபிஜாத்தியமும் இது ரெண்டும் வித்வத்துவமும் ஆபிஜாத்தியமும் எல்லாருக்கும் வராது. இது யாருக்கு இருக்கோ அவாதான் கொண்டாட தகுந்தவாளாக இருந்துருக்க. இப்போ சத்கர்ம நிறத்தாளாக இருக்கிறபடினால மகிதகான்னு சொல்லி சொல்ற இந்த கந்தவாகத்தை. ஏன்னா ஹம்சம் ஒரு நல்ல காரியத்துக்காக போறது, என்ன நல்ல காரியம், பிராட்டி ராமனுடைய சந்தேசத்தை கொண்டு போய் பிராட்டிக்கு சேர்ப்பிக்கிறதுக்காக, பிராட்டி மனசுல ஒரு ஆஸ்வாசத்தை ஏற்படுத்துறதுக்காக ஹம்சம் போறது. இது உத்தமோத்தமமான காரியம். எதர்த்தம் அம்போதி ரமன் சபந்திகன்ற பெருமாள் அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னைன்னு ஆழ்வாரும் பெருமாள் மங்களாசாசனம் பண்ற, அந்த தாயாருக்காக தான் சமுத்திரத்தை கடையவும் கடைஞ்சேர், அந்த தாயாருக்காக தான் அணைய கட்டவும் கட்டினேர். இப்படி அணை கட்டுறதுன்ற இவ்வளவு ஒரு பெரிய பிரயாசம் எடுக்க போறதுக்கு சித்தமா இருக்கச்சே இந்த விஷயம் தெரியாத போயிட்டுனாக்கா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவ எதனா கொஞ்சம் தன்னுடைய பிராணனை மாய்த்து கொண்டு விட்டால் என்ன பண்றது,
அந்த உத்தியம அந்த காரியத்துல தான் நான் இருக்கேன்றத போய் நீ சொல்லு, நான் சீக்கிரமே வந்துடுறேன்றத சொல்லுன்னு தானே இப்ப ஹம்சத்துண்ட சொல்ல போறேறவ. இப்ப ஹம்சம்ன்றது தாயார் காரியத்துல போறது, பிராட்டி விஷயமான ஒரு காரியத்துல போறதுனால அந்த ஹம்சத்துக்கு ஒரு பெரிய விசேஷம். இப்படி யார் யாரெல்லாம் நல்ல காரியம் பண்றாளோ, நல்ல காரியம் பண்றவாளை கொண்டாடுறது மகான்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாதிரிதான் ஹம்சம் நல்ல காரியத்துக்காக வரப்படினால இங்க இருக்கிற வாயு பகவானும் வாயுவும் ஹம்சத்துக்கு ஒரு எதிர்கொண்டு அழைத்து அதுக்கு நல்ல தோழனாக இருந்து சிரம பரிகாரம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற. அதுக்காக தான் இந்த கந்தவாகத்துக்கு வரைச்சே அந்த பெரியவாள் பெருமாளுக்கு சேவை பண்றது காட்டிலும் பெருமாளுக்கு சேவை பண்ற பாகவதாளுக்கு சேவை பண்றது விசேஷம். ஹம்சன்றது ராமனுக்கு சேவை பண்றது காட்டிலும் ராமனுக்கு சேவை, ராமனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் சந்தேசத்தை எடுத்துட்டு போறது. அப்போ ஹம்சம் பாகவதராக ஆயிட்ட, அந்த பாகவத சேவை ரொம்ப ரொம்ப விசேஷமா போனது அப்படின்னால ஹம்சத்துக்கு சேவை பண்றதுக்காக போறேன்னு அர்த்தம் இதுக்கு. அதனால இங்க மகிதகான்னு இந்த கந்தவாகத்துக்கு சொல்லி சொல்ற. இப்படி ஹம்சத்துக்கு சிரம பரிகாரம் ஏற்படுத்துவதாக அங்க இருக்கிற காத்து இருக்க போறதுன்னு சொல்லி அற்புதமாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற. மந்தான் மகிதூதாத் பார்ஸ்வே தஸ்யா பசுபதி சிரச்சந்திர நீஹாரவாஹி தூராத் ப்ராப்தம் பிரியசகமிவ த்வாமுபைஷ்யத்ய அவஸ்யம் கம்பாஹ பாய கமலவனிகா காமுகோ கந்தவாஹ. சிவசர்வேஷு காலேஷு காணனேபியோ வினிஸ்ருதா ராகவம் யுக்தசீதோஷ்ணா சேவிஷ்யதி சுகோ நிலஹா. இது பெருமாள் விஷயத்துல சொல்லப்பட்ட விஷயம். ராமருக்கு வரச்சே சர்வேஷு காலேஷு காணனேபியோ வினிஸ்ருதா, எல்லா காலத்திலையும் காட்டிலேருந்து உண்டானதான காத்து வாயு ராகவம் யுக்த சீதோஷ்ணஹா சேவிஷ்யதி சுகோ நிலஹா. வாயு பகவான் அந்த சீதோஷ்ணங்கள் எந்த சமயத்தில் எது தேவையோ அந்த மாதிரி இருந்து ராகவனுக்கு ராவனுக்கு கைங்கரியம் பண்ண போறதுன்னு சொல்ற. இந்த மாதிரி இந்த இடத்துலையும் உனக்கும் இந்த காத்து கந்தவாகா சேவிஷ்யதி என்பதாக சுவாமி இந்த ஸ்லோகத்தினால தெரிவிக்கிற. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். வர்ணஸ்தோமைரிவ பரிணதா சப்த பேதைர் முகோகைஹி மன்யா மத்யே நகரம் அதிதா சேவிதா தேவதாபிஹி ஸ்வச்சசாது பிரதர சுபகா ஸ்வாமினி வஹ்கவீனாம் வேகா சஞ்ஞாம் வஹதி மஹதீம் வல்லபா பத்மயோனே. இப்போ சிரம பரிகாரம் பண்ணியாச்சு. சிரம பரிகாரம் பண்ணின பிற்பாடு அங்க வேகவதி நதின்னு ஒண்ணு போகும். அந்த வேகவதி நதியில போய் தீர்த்தம் ஆட வேண்டியதுன்னு அர்த்தம் சொல்ற. வர்ணத்தோமைரிவ பரிணதா சப்தபேதைர் மகோகைஹி மன்யா மத்யே நகரம் அபிதா சேவிதா தேவதாபிஹி. வேகவதியில போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்ன அந்த வேகவதி நதின்றது என்ன, ரொம்ப ரொம்ப வேகமா சரஸ்வதி தேவி தான் ரொம்ப ரொம்ப வேகமா வந்ததுனால அதுக்கு வேகவதின்னு அதுக்கு பேரு. அதனுடைய பிரவாகம் பலவிதமாக இருக்கு. வர்ணஸ்தோமை சரஸ்வதி எப்படிப்பட்டவள், வாக்தேவத்தை அவளே தான்
நதி ரூபமாக இந்த காஞ்சிபுரத்துல பிரவகித்தாள் வேகவதி நதியின் ரூபத்துல பிரவகித்தாள் இப்ப இங்க சமத்காரத்தினால சொல்ற சரஸ்வதின்றதுதான பாஷை அதுல வர்ணத்தோமாகன்றது சொல்ற வர்ணன்றது அக்ஷரங்கள் அக்ஷரங்களுடைய ஸ்தோமம் என்ன சொன்னா கும்ப குரூப் குரூப்பா என்ன சொல்றோமே அதுதான் இப்ப இந்த அக்ஷரங்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல அக்ஷரங்கள்லாம் ஏழு விதமாக திகழ்கின்றன இது சரஸ்வதி தேவி தானே இந்த சரஸ்வதி தேவியினுடைய பிரவாகமும் ஏழு விதமாக இருக்கின்றது என்பதாக சொல்ற வாக்தேவத்தையினுடைய ஏழு விதமான அக்ஷர ஸ்தோமங்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கணும் அகாரம் ஆலேந்து ஆரம்பிச்சு விசர்க்க பர்யந்தம் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள்லாம் அச்சுன்னு சொல்லி சொல்றோம் அம் அஹா வரைக்கும் இருக்கிறது இது ஒரு பிரகாரம் ஒரு குரூப் அப்புறமா இவைகள்லாம் இது அஞ்சு வர்க்கம் அஞ்சு இருக்கு இப்ப இது வரைக்கும் இந்த அஞ்சு வர்க்கங்கள் இன்னொரு ஒரு ஸ்தோமம் ஒரு வகுப்பு அதுக்கப்புறமா யார் இது வரைக்கும் இருக்கிறது இருக்க இன்னொரு ஒரு ஸ்தோமம் இப்படி அக்ஷரங்கள் எல்லாம் சேர்ந்து ஏழாக ஆயிடுறது சரஸ்வதி தான் வாக்தேவத்தையாக போயிட்டு அப்படின்னால அந்த ஏழு விதமான பிரிவுடைய அக்ஷர ராசியோடு இருந்திருக்கிறவளாக இருக்கிறவள் வாக்தேவி அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நதிப்பட்சத்தில் ஏழு விதமாக ஏழு ரூபமாக இருந்துருக்கான் பிரவாகத்துல பிரவாகமாக வந்தது மகௌகைன்னு சொல்ற வர்ணஸ்தோமேரிவ வர்ணதா சப்தபேதீர் மகௌகை ஏழு பிரவாக ரூபமாக இருந்திருக்கிற பரிணாமத்தை அடைந்தவளாக இந்த வேகவதி நதி இருக்கு அந்த சப்தபேதங்கள் என்னன்றது ஹசகிரி மகாத்மத்துல சொல்லியிருக்க சுக்திகா கனகா சிறப்பிராம் கம்பா பேயாச்ச வஞ்சுளா சண்ட வேகேச்சு சத்தை தாகா கீர்த்திதா சப்த நாமபிஹி இதே வேகவதிக்கு ஏழு பேரோடு சொல்லப்படுகிறது சுக்திகா கனகா சுருப்ரா கம்பா பேயா வஞ்சுளா சண்டவேகா என்பதாக முன் ஸ்லோகத்தில் கம்பா பாய கமல வணிகா காமுகோ கந்தவாகு கம்பா பாயகான்னு அந்த கம்பான்றதும் இந்த வேகவதியினுடைய ஒரு பிரபேதம் அது சொல்ற இந்த இடத்துல வர்ணஸ்தோமைஹி விஷ்ணோர் தட்சிண விஷ்ணோர் தட்சிணபாகேன பிரயோ சாகரம் பிரதி தஸ்யா வேகவதி வியாக்கியாத்யாக்கியா பபூவ புவனத்ரயே அந்த பெருமாளுடைய தட்சிண பாகேன வலது பக்கத்தினால அது சாகர சமுத்திரத்தை நோக்கி போறது இந்த வேகவதி நதி பாலாரோட சேர்ந்து பாலாறு செய்யாறு வேகவதி இது மூணு ஒன்னா சேர்ந்து அது திருமக்கூடல்னு சொல்றது அங்க ஒரு திரிவேணி அந்த திரிவேணியை போய் அப்புறம் சமுத்திரத்துல போய் கலக்கிறது இப்படி இதுக்கு விசேஷம் சத்தபேரே மகௌகை மான்யாக மத்தியே நகரம் அபிதா சேவிதா தேவதாபிஹி சத்தசம் இந்த ஏழுக்கும் நடுவில் அங்கங்க பார்த்தோம்னாக்க சேவிதா கொண்டாடத்தை கொண்டதாக இருந்திருக்கிற இந்த வேகவதி நதியானது அவள் விஷயத்துல பிராட்டி விஷயத்துல சரஸ்வதி தேவி விஷயத்துல அவளும் மான்யா ஹைக்ரீவனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவளாக அப்படினால ஆகையால அவள் மான்யான்னு சொல்லியிருக்க அதே மாதிரி யதோக்தகாரி பெருமாள் இருந்திருக்க அவருக்கும் வரைச்சு
இந்த வேகமா போகச்சு அவனால கொண்டாடப்பட்டவராக அவர் இருந்துருக்கிறதுனால அவளும் மான்யவாக ஆயிடுறா. இது ஒரு விஷயம். இவெல்லாம் நீர் பட்சியாக இருக்கிற இவளுக்கெல்லாம் ஹம்சம் முதலியவைகளுக்கெல்லாம் ஜலத்துல வரைச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சரஸ்வதியானவள் சத்தியலோகத்துல சர்வதேவத எல்லா தேவதைகளையும் மத்தியே சேவித்தவளாக அவர் இருந்திருக்கா. எல்லா தேவதைகளும் அதாவது பிரம்மா சத்தியலோகத்துல இருந்தாருனாக்கா பிரம்மாவோட சரஸ்வதியும் இருந்திருக்கா. எல்லா தேவதைகளும் பிரம்மாவை வணங்கும் பொழுது சரஸ்வதி தேவியையும் வணங்குறவளாக வணங்குறா. ஆகையால எல்லாராலையும் கொண்டாடப்படுபவளாக அவர் இருந்திருக்கா. இந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய நதி ரூபமாக இருக்கிற இவளும் எல்லா தேவதைகளாலையும் கொண்டாடப்படுபவளாக இருந்திருக்காளாம். அதுதான் ஒரு சுவாரஸ்யம். அந்த சரஸ்வதி இந்த வேகவதி நதி கரையில பல தேவதைகள் உள்ளன. ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேஜ திருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. ஏகம் ஒரே வஸ்துவானது வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேஜ திருஷ்யதே. வேகவதி யாருக்கு நடுவில் யதௌக்தகாரியாக சேவதாக்கிறார். அவரே தான் ஹஸ்திகிரி மேலே தேவ பெருமாளாகவும் சேவதாக்கிறார். உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. தேஜோரூபமாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் உபாய பாவேன வேகவதி மத்தியே இங்கே யதோக்தகாரியாக சேவதாக்கிறார். பலபாவேன அவரே தான் பலத்தை கொடுக்குறார். பலபாவேன இருக்கிறவர் அந்த தேவ பெருமாள். ஒரே வஸ்து தான், ஒரே தேஜஸ் தான் ரெண்டு இடத்துலையும் இருக்குன்னு சொல்லு. சுதீன முத்தரம் வேகவத்தியாஸ்திணே ஸ்ருதினா முத்தரம் ஸ்ருதி சிரசி விதித்தேன்னு சொல்ற மாதிரி அந்த வேதங்களுக்கெல்லாம் உத்தர பாகம் அது மேல்பட்டதான பாகம் இருக்கு. உபனிஷத் பாகத்துல பிரகாசித்து இருக்கு. வேகவத்தியாச்ச தட்சிணே வேகவதி நதி கரையில நிருசம் எழுந்துள்ள இருக்கு. இப்படி அங்கங்க பல தேவதைகள் பெருமாளே அங்கங்க எழுந்துள்ள இருக்கேன்றது ஒரு பங்கு. இன்னும் மீதி தேவதைகள் எல்லாமும் அந்த வேகவதியை கொண்டாடிட்டு இருக்கலாம். மான்யா மத்தியே நகரமபிதா சேவிதா தேவதாபி ஸ்வச்சஸ்வாது பிரசர சுபகா சுவாமினி வஹ் கவீனாம். சரஸ்வதி பட்சத்துல சரஸ்வதியினுடைய வாக் பிரசரம், சரஸ்வதியினுடைய வாக்கு ஸ்வச்சமாக இருக்கு. அதுல ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. அந்த அபிவியக்தி அந்த வெளிப்பாடு இருக்க அந்த அக்ஷரங்கள்லாம் எப்படி எப்படி உச்சாரணம் பண்ணணுமோ அப்படி எப்படி அந்த அக்ஷரங்களுக்கு வெளிப்பாடு, எந்த அர்த்தத்தை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த அர்த்தத்தை சொல்லுகின்ற பதங்கள், இப்படி அது ஸ்வச்சமாக இருந்துருக்கு. சுவாதுகு அந்த பெருமை ஏதோ சமாச்சாரம் சொல்றது மாத்திரம் இல்லை, அந்த சொல்ற விதம் இருக்க அதுவும் நன்னா இருக்கணும், அதுவும் இனிமையா இருக்கணும், போக்கியமா இருக்கணும். அந்தந்த அந்தந்த சமயத்துக்கு உச்சிதமான ரசங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். அப்படி இருக்கிறபடினால ஸ்வச்ச சுவாது பிரசர சுபகா இவைகளுடைய வெளிப்படுவதனால சுபகா எல்லாராலையும் கொண்டாடப்படுவதாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு ஒரு அர்த்தம். ஸ்வச்ச சுவாது சுபகா என்பதாக. இங்க ஜலத்துக்கு எடுத்துட்டு போனாக்க அதுவும் ஸ்வச்ச சுவாது சுபகா. இப்ப இந்த ஜலம் ஸ்வச்சமாக இருந்துருக்கு, இனிமையாக இருக்கு, போக்கியமாக இருந்துருக்கு. இந்த பிரசரத்தினால எல்லாரும் இதை கொண்டாடுவதாக இருந்துருக்கா. இது ஒரு விஷயம். ஸ்வச்ச சுவாது பிரசர சுபகா காமினி வஹ் கவீனாம். கவீனாம் சுவாமினி, கவிகளுக்கெல்லாம் சுவாமினியாக இருக்கா.
ஆகையில திவ்ய ஸ்தானத்துல இருந்து வரப்படினால அவளுக்குதான் பெரிய விசேஷம். ஆதிகவின்னு பேர் வந்தது வால்மீகிக்கு. அவருக்கே கூட சொல்லச்சு பிரம்மா சொல்ற மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவருத்தேயம் சரஸ்வதி இதுன்னு சொல்ற. இந்த வாக்கு என்னுடைய சங்கல்பத்தினாலதான் இந்த வாக்கும் வந்தது. என்ன மனுஷாத பிரதிஷ்டா சொன்னு ஆரம்பிக்கச்சேது மச்சந்தா தேவன்னு சொல்லிருக்க அப்படினால ஆதிகவின்னு பிரசித்தராக இருந்திருக்கிற வால்மீகி மகர்ஷியினுடைய வாக்ஜரி கூட சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தினாலதான் வந்துடுது. ஆகையால இந்த வாக்தேவதா எல்லாருக்கும் கவினாம் சுவாமினி, கவிகளுக்கெல்லாம் சுவாமினியாக இருந்திருக்கா. வேகாசஞ்ஞாம் வஹதி மகதீம் வல்லபா பத்மயோனேஹே, பத்மயோனா யோனேஹே வல்லபா. பத்மயோனிக்கு ரொம்ப ரொம்ப பிரீதி பாத்திரமானவளாக இருந்திருக்கிறவள். யார் பிரம்மாவுக்கு பிரீதி பாத்திரமானவள்? அவளுடைய மனைவியாக இருந்திருக்கிற சரஸ்வதி தான். வேகா சம்ஜா மகதி, இந்த கங்கா சம்ஜியை காட்டிலும் வேகா சம்ஜியா விசேஷம். ஆகையில தான் வேகா சம்ஜான்னு சொல்றாரு. அது மகதி ரொம்ப ரொம்ப அதிசயம், ரொம்ப ரொம்ப விசேஷமாக நினைக்கப்படுகிறவள். ஆகையால கங்காக்கு சொல்றச்சு நாலு சொல்றது, சீதா சாலகானந்தாம் சாலகநந்தா சக்ஷபத்ரா சம்ஸ்திதான்னு நாலு பேதங்கள் தான் கங்கைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவளுக்கா ஏழு பேதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பத்மயோனின்னு இவரை சொல்ற, பிரம்மாவை சொல்ற. பிரம்மாவுக்கு மனைவியா இருக்கிறதுனால சரஸ்வதி பெருமாளுக்கு நாட்டு பெண்ணாக ஆயிடுறா. இப்போ பெருமாளுக்கு நாட்டு பெண்ணாக இருக்கிறவள் பிரம்மாவுடைய மனைவி, அவளை கூப்பிடலைன்னா கூட மாமனாருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சுஸ்ரூஷை பண்ணுவதற்காகவே அங்க வரான்னு சொல்றதுனால அவளுக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பான். சோமை ரிவ பரிணதா சப்த பேதேர்மகோங்கைஹி மான்யாஹ மத்யேன கர மபிதஹ சேவிதா தேவதாபிஹி ஸ்வச்ச ஸ்வாது பிரதரசு பகா ஸ்வாமினி வஹ்கவீஹினாம் வேகா சம்ஜ்ஞாம் வஹதி மஹதீம் வல்லபா பத்மயோனேஹி. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இதோட முடியல. இதுக்கு மேல சொல்ல போறதுதான் ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள். அற்புதமாக அபிநவ தேசிக சுவாமி சாதிச்சிருக்க, பாதுகா சகஸ்திரத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிற ஒரு ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் துலனாத்மகமாக பண்ணி அந்த தேவ பெருமாள் விஷயமாக இந்த ஸ்லோகத்தை அற்புதமாக நயனம் பண்ணிருக்க. வர்ணஸ்தோமை வக்லசுமனோ வாசனாம் உத்வகந்தின்னு பாதுகா சகஸ்திரத்துல ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகம் தான் இந்த இடத்துல ஸ்மரிக்கப்படுகிறது. வக்லபூஷண திவ்ய சூக்தி, இந்த இடத்துல வெறும் சரஸ்வதியை ஸ்தோத்திரம் பண்ணல, வெறும் வேகவதிய ஸ்தோத்திரம் பண்ணல, நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சூக்திகளை ஸ்தோத்திரம் பண்றாம் இந்த இடத்துல. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, நம்மாழ்வாருக்கு அவதாரமே ஆகல, கலியுகத்துல தான் நம்மாழ்வாருக்கு அவதாரம். ஆழ்வார்கள்ல துவாபர யுகத்துல இருந்தவர் முதற்கவி ஆழ்வார், ஆகையால கடைசி யுகத்துல இருந்தவர் நம்மாழ்வார் கலியுகத்துல தான் அவதாரம் பண்ணிருக்க. இவர் ராமரோ கிருதயுகத்துல இருந்துருக்க. கிருதயுகத்துல இருந்த ராமருக்கு கலியுகத்துல வரக்கூடிய நம்மாழ்வாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுன்றது அது எதனா சொன்னா அது ஏற்புடையதா இருக்குமான்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்குதான் வேதோதித்தேன் இப்ப என்னன்னா வியங்கியார்த்தாந்தரானாம் கவி விவட்சித்த செய்வ அபிப்பிரேத்தத்துல வந்து அதோஷாத்துன்னு சொல்றது. வியங்கியார்த்தங்கள்லாம் சொல்லச்சு கவிவினுடைய விவட்சிதம், கவி என்ன விரும்புறாரோ அததான் சொல்றதாக இருந்துருக்கும். எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
இப்போ ஆழ்வார் சீதூக்திகள்லாம் கூட பார்த்தோம்னாக்க இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்திலாம் சொல்லிச்சு அதுக்கு மின் அவதாரங்கள் அப்புறமா அந்த மின் அவதாரம் நரசிம்மாவதாரத்தில் சொல்லிச்சு கொன்னமைந்தி குளிர்மிழை காத்தவன் அண்ணன் ஞாலம் வளர்ந்தவிரான் பரன் சென்னு செயர் திருவேங்கடமாமலை ஒண்ணுமே கழோ நம்பினை ஒய்பு என்ன. இப்ப இந்த இடத்துல வெங்கார்த்தமாக சொல்றோம் குன்னமேந்தி குளிர்மழை காத்தவனும் இது வந்து கிருஷ்ணாவதாரத்துல நடந்த விஷயம். அது வந்து அண்ணன் ஞாலம் வளர்ந்தவிரான்னு சொன்னச்சு அது திருவிக்ரம அவதாரத்துல நடந்தது. இதை எல்லாத்தையும் எல்லா சமயத்திலையும் நடந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த பகவத் அனுபவம்ன்ற ஒரு சமுதாயமான அனுபவத்தை கொண்டு வருது. இதுதான் கவிகளுக்கு உண்டான ஒரு விசேஷம். ஆகையால ஒரு கவியா எடுத்துட்டோம்னாக்க இது மின்ன பின்ன இருக்கிறதுலாம் தோஷம் இல்லைன்னு இதுக்கு ஒரு நிர்வாகம். கவீனாம் சுவாமி கவிகளுக்கெல்லாம் சுவாமியாக இருந்துருக்கிறவர் யாருன்னா சுவாமினீவ கவீனாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ நம்மாழ்வார் தான். நம்மாழ்வார் அவையவி, மீதி ஆழ்வார்கள்லாம் நம்மாழ்வாருக்கு அவயவமாக இருந்திருக்காருன்னு இது எல்லா இடத்துலையும் பிரசித்தமான ஒரு விஷயம். ஆகையால கவிகளுக்கெல்லாம் சுவாமி சுவாமியாக இருந்திருக்கிறவர் இவர்னு அர்த்தம். இன்னொன்னு பத்மயோனேகே வல்லபா வேகாசம்ஜாம் வகதி மகதீம் வல்லபா பத்மயோனேகே. பத்மத்திய பத்மன்றது பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்துக்கு யோனி அதுக்கும் மூலமாக இருந்திருக்கிறது. அதுக்கு நாபிக்கமல முதற்கிழங்குன்னு சொல்ற அந்த பரமாத்மா. அப்போ பரமாத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருக்கக்கூடியது நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளா. சப்தபேதைகின்னு சொல்ற சப்தபேதை மகோகைகின்னு நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள்ல ஏழு விதமான ஏழு விதமாக அது பிரிக்கிற மாதிரி இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. நம்மாழ்வார் பண்ணிருக்கிறது நான்கு பிரபந்தங்கள், திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்பதாக எல்லாரும் நான்கு வேதங்களுடைய சாரமாக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பிரபந்தமும் ஒவ்வொரு வேதத்தினுடைய சாரம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆறு பிரபந்தத்தை திருமங்கை ஆழ்வார் சாதிச்சார். இது நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்களை சொல்லுகின்றனன்னு சொல்றோம். இப்ப ஏழையும் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுத்தியும் அந்த சரஸ்வதியும் கொண்டு வரணும். அதுதான் அற்புதமா சாதிக்கிற. இங்க வரைச்சே நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள்ல ரொம்ப அங்க பெருமாள் அதுல வரைச்சே திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி இது மூணாயிட்டேன். அதுக்கப்புறமா இந்த திருவாய்மொழியிலேயே உபாயபரமாக சொல்லப்படுவது பிரதம சதகம். உபேயம் பலத்தை சொல்லுவது த்விதீய சதகம். இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மூணாவது சதகம் இருக்க அதுல உபாயம் உபேயம் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி வந்தது ஒன்னு சொல்லச்சு அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி சொல்றது. இந்த எல்லா விதத்துக்கும் நாம அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய மீதி எல்லாம் முக்தார்த்தம் இதுவரைக்கும் சொன்னத்தினுடைய விவரணமாக மீதி ஏழு பத்து. அப்போ முதல் பத்து, ரெண்டாம் பத்து, மூணாம் பத்து, அதாவது முதல் நூறு பாசனம் இரண்டு வந்து உபாயபரம், ரெண்டாவது நூறு பாசனம் உபேயபரம் பலபரம், மூணாவது நூறு பாசனங்கள்லாம் வந்து எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லுகின்றன. அதுக்கப்புறம் வர எழுநூறு பாசனங்களும் இங்க சொன்ன மூன்று விஷயங்களையும் விவரணம் பண்றதாக அமைந்திருப்பதுனால இது நாலு பாகமாயிட்டு. அது தவிர மூணு பெருமாள் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள், திருவருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி இப்படி ஏழு. இந்த ஏழும் ஏழு விதமாக நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கின்றன ஒன்று. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் ஒன்று பார்க்கணும்.
இந்த நான்கு திவ்ய பிரபந்தங்களும் தேவாத்யாஜன் விஷயமா தேவ பெருமாள் விஷயமாகவே இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா இப்ப சாதாரணமா சொல்லச்சு ஒருநாயகமாய் பாசுரத்தை திருநாராயணபுரத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் விஷயமாக சொல்றதுன்னு பாஷிக்காரர் சமர்ப்பிச்சாருன்னு சொல்லுவார். அதே மாதிரி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்துல உயர்வர உயர்நலன்ற அந்த பாசுரத்தை தேவப்பெருமாள் விஷயமாக சாதிச்சேர்னு சொல்ல தொழுதழன் மனநேன்னு அந்த மனசுக்கு அங்க எழுந்துருள் இருக்கிற நம்மாழ்வார் கூட கை கூப்பிண்டெல்லாம் இருக்க மாட்டேன் தேவப்பெருமாள் சொன்னதுல இந்த கையால மனசு ஹிருதயத்தை தொட்டுண்டு இருக்க அதேதான் சுவாமி தேசிகனும் பிரதம சதகையே வீட்சிய வரதம்னு விஷயமாக சொல்லி சொன்னார். திருவருத்தத்துல பறச்சு இமையோர் தலைவா மெய்னன்னு கேட்டருளாயின்னு சொல்லி சொல்றேன். இந்த பிரபந்தத்துல வரைச்சு அயர்வரும் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநிலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதினு அந்த தேவாதிராஜன் சொல்லி சொல்ற. இப்போ பிரதம பிரபந்தத்துல சரமத்தை கடைசி பிரபந்தம் ரெண்டுலையுமே தேவப்பெருமாள் விஷயத்துல சொன்ன விஷயமாக சொன்னபடினால இடையில இருக்கிற பிரபந்தங்களும் கூட தேவப்பெருமாள் விஷயம்தான் என்று ஒரு நிர்வாகம். ஆகையால நம்மாழ்வாருடைய சீசூக்கிகள் முழுசுமாகவே தேவப்பெருமாள் விஷயம். இதை தெரிவிக்கிறது தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமேன்னு ஆழ்வாருடைய சீசூக்திகளை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆகையால இங்கேயும் இனிமையாக ஸ்வச்சஸ்வாது ஸ்வச்சஸ்வாதுன்னு சொல்லச்சு இது ஸ்வச்சமாக இருந்துருக்கு சுவாதுவாக இருந்துருக்கு இந்த தீர்த்தம். அதாவது நம்மாழ்வாருடைய சீசூக்திகள் இதுல எந்த தோஷமும் சொல்ல முடியாது ஸ்வச்சமாக இருந்துருக்கு. சுவாது பிரசர சுபகா அது திருமாலெரும் சோலைமலையே என்ன திருமால் வந்து நெஞ்சு நிறைய கொண்டான்னு அந்த ஒவ்வொரு பாசுரங்களையும் சேவிக்கச்சேயே நம்ம மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது ஒரு இனிமை ஏற்படுறது. ஆகையால ஸ்வச்ச சுவாது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்றோம். மான்யா மத்தியே நகரம் அபிதா சேவிதா தேவதா பிகி இது கொண்டாட தகுந்ததாக இருந்திருக்கு. மத்திய சேவிதா தேவதா பிகின்னு சொல்லச்சு அங்க பெருமாள் நம்மாழ்வாருக்கு அந்த இடத்துல எழுந்திரு அதாவது திருப்புலியாழ்வான் கீழே எழுந்துள்ள இருக்கச்சே எல்லா பெருமாளும் அவருக்கு சேவசாச்சாராம். அந்த அர்த்தாமூர்த்தியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான்கள் மொத்த பேரும் சேவசாச்சாரத்தினால அவாவாளுடைய விஷயமான ஸ்தோத்திரங்களும் அங்கங்க இருக்கு. அதே மாதிரிதான் திருவாய்மொழியில வரைச்சே அங்கங்க அமைஞ்சிருக்குன்றதுக்கு மத்தியே நகரம் அபிதா சேவிதா தேவதா பிகி என்று சொல்லியிருக்கு. இப்படி நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளை தான் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கொண்டாடுற. நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் மொத்தமே தேவப்பெருமாள் விஷயமானது என்பது ஒரு ஆச்சரியமான நிர்வாகம். அதை நாம் அனுபவிச்சு அதை சேவிச்சு பார்த்தோம்னா அந்த அர்த்தானுசந்தானம்லாம் பண்ணி பார்த்தோம்னாக்க எல்லாமே தேவப்பெருமாள் விஷயத்துல ஏற்படும். அதை தான் இந்த இடத்துல சுவாமி அனுபவிச்சு சாதிக்கிறாருன்னு வியாக்கியாத்தாக்களுடைய திருவுள்ளம். நாமளும் அப்படியே நினைச்சுண்டு தேவப்பெருமாளை நாம் சேவிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானோன்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வர்ணஸ்தோமைரிவ பரிணதா சப்தபேதைர் மகோங்கை மன்யாஹ மத்யே நகரமபிதஹ சேவிதா தேவதாபிஹி ஸ்வச்சஸ்வாது பிரதர சுபக ஸ்வாமினி வஹ கவீனாம் வேகா சம்ஜ்ஞாம் வஹதி மஹதீம் வல்லபா பத்மயோனேஹி கவிதாத்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.